சீட்டு எனக்கு கொடுங்கள், உங்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கிறேன் என மன்சூர் அலிகான் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தமிழில் பிரபல வில்லன் நடிகரான மன்சூர் அலிகான் தமிழ் தேசிய புலிகள் என ஒரு அமைப்பை நடத்தி வந்தார். சமீபத்தில் டெல்லி சென்ற அவர் தனது அமைப்பை இந்திய ஜனநாயக புலிகள் என பெயர் மாற்றம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆரணி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தேர்தல் கூட்டணி நிர்வாகிகள் கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின் ஆகியோரை மன்சூர் அலிகான் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் அதிமுக கூட்டணியில் தனக்கு ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்றும், அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக மேலிடம் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் மன்சூர் அலிகான் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அதிமுக தலைமை நிர்வாகி குழுவுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். பேச்சுவார்த்தையின் முடிவு இன்னும் தெரியவில்லை. அதிமுக தவிர வேறொரு பெரிய கட்சியும் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நாங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிட உறுதியாக இருக்கிறோம். யாருடன் கூட்டணி என்பதை விரைவில் அறிவிப்பேன் என தெரிவித்துள்ளார். மன்சூர் அலிகானை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் குண்டக்க மண்டக என்று ஏதாவது பேசி பிரச்சனையை கிளப்புவார். வெற்றி பெற்று அவர் எம்பி ஆனாலும் தலைகீழாக மாறிவிடுவார் என கருதுவதால் அதிமுக தரப்பில் என்ன செய்வதென்று தெரியாமல் திண்டாடி வருகின்றனர். அதே சமயம் தங்களுக்கு மன்சூர் அலிகான் பிரச்சாரம் ஒரு பலமாக இருக்கும் என்றும் கணக்கு போட்டு வருகின்றனர்.